திறமையை காட்ட உதவும் சீன செயலியான டிக்டாக் செயலியை ஆபாசமாக மாற்றிய ரவுடி பேபி என்கிற சூர்யா தற்கொலை முயற்சி செய்திருக்கிறார். திருப்பூர் ஐயம்பாளையம் அருகே உள்ள சபரிநகர் பகுதியில் குடியிருந்து வருபவர் சுப்புலட்சுமி. இவர் டிக்டாக் செயலியில் சூர்யா என்ற பெயரில் செய்த சேட்டைகள் காரணமாக ரவுடி பேபி சூர்யா என்றும் அழைக்கப்படுகிறார். பின்னர் சந்திரமுகி பாணியில் தனது பெயர் இனி ரவுடி பேபி சூர்யாதான் என ஆழ்மனதில் தன்னை தானே நம்ப வைத்துக் கொண்டிருக்கிறார் சுப்புலட்சுமி. தனது ஆபாச ஆட்டம் இந்தியாவில் மட்டுமில்லாமல் தனது ஆட்டத்தை சிங்கப்பூரிலும் சென்று அட்டூழியம் செய்திருக்கிறார் சுப்புலட்சுமி என்கிற ரவுடி பேபி சூர்யா. இவர் சிங்கப்பூர் சென்றிருந்த நேரத்தில் ஆட்கொலி நோய் பாதிப்பு காரணமாக ஊரடங்கு அமலில் இருந்ததால் ரவுடி பேபி சூர்யா சிங்கப்பூரிலே தங்கியிருக்க சூழலுக்கு தள்ளப்பட்டார் ரவுடி பேபி சூர்யா. இந்தியர்கள் பலர் வெளிநாடுகளில் சிக்கியிருப்பதை அறிந்த தமிழக அரசு சிறப்பு விமானங்கள் மூலம் அழைத்து வர ஏற்பாடும் செய்திருந்தது. இந்த சிறப்பு விமானம் மூலம் தமிழகம் வந்த ரவுடி பேபி சூர்யா கடந்த 16ஆம் தேதி திருப்பூரில் உள்ள தனது வீட்டிற்கு வந்தார். சிங்கப்பூரில் டிக்டாக்கில் அலப்பறை செய்துவிட்டு வந்த சூர்யாவை கண்ட அக்கம் பக்கத்தினர் இந்த ஆட்குழி நோய் பீதியால் போலீசாருக்கும் சுகாதாரத்துறையினருக்கும் தகவல் தெரிவித்துள்ளனர். விரைந்து வந்த போலீசார் இவரை ஆம்புலன்ஸ் மூலம் அழைத்து செல்ல முயன்றபோது தனக்கு சிங்கப்பூரில் இருந்து வரும்போதே பரிசோதனை செய்யப்பட்டுதான் அனுப்பப்பட்டார்கள் எனவும், கோவை விமானத்திலும் பரிசோதனை செய்யப்பட்டதாகவும், அதில் இந்த தொற்று இல்லை எனவும் போலீசாரிடம் தனது ரவுசை காட்டியுள்ளார் ரவுடி பேபி. ரவுடி பேபி பேச்சு பின்னர் அவர் பாணியில் வாக்குவாதத்தில் தொடங்க, தான் ஆம்புலன்ஸில் ஏற மாட்டேன் எனவும், இருசக்கர வாகனத்தில் வருவதாகவும், சிங்கப்பூரில் ஏசி அறையில் இருந்து விட்டதால் தமிழகத்தில் அடிக்கும் வெயில் என்னால் தாங்க முடியவில்லை எனவும், சிங்கப்பூரில் பாதுகாப்பாக இருந்ததாகவும், இங்கே இவர்களால் இந்த நோய் புதிதாக பரவிவிடுமோ என்று பயமாக உள்ளதாகவும், தனக்கு அரசு மருத்துவமனையில் தனி அறை உணவு வேண்டும் எனவும் தெரிவித்தார் ரவுடி பேபி சூர்யா. தொடர்ந்து வாக்குவாதம் செய்து வந்ததால் அரசு மருத்துவமனையில் ஆட்கொள்ளி நோய் மாதிரி சேகரிப்பு பணி செய்ய முடியாமல் போனது. மீண்டும் இரவு திருப்பூர் ரயில் நிலையம் அழைத்து சென்ற சுகாதாரத்துறையினர் அவருக்கு ஐஸ் வைத்து பரிசோதனைக்கு மேற்கொண்டனர். மேலும் இவரது வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டவர் என நோட்டீஸும் ஒட்டப்பட்டது. இது தொடர்பாக செய்தி வெளியிட்ட தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் குறித்து அவதூறு பரப்பும் விதமாகவும் கொலை மிரட்டல் விடுத்து வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் ரவுடி பேபி சூர்யா. இது தொடர்பாக அந்த நிருபர் அளித்த புகாரின் பெயரில் வீரபாண்டி போலீசார் சூர்யா மீது இந்திய தண்டனை சட்டம் 294(b)(500) மற்றும் 506(2) என்ற சட்டத்தின் கீழ் ஆபாசமாக பேசுதல், அவதூறு பரப்புதல் மற்றும் கொலை மிரட்டல் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தனர். இந்த நிலையில் போலீசார் தன்னை கைது செய்ய வந்தால் தான் தற்கொலை செய்து கொள்வதாகவும் ஒரு வீடியோ ஒன்றையும் வெளியிட்டுள்ளார் ரவுடி பேபி. இந்த நிலையில் இன்று காலை தனது வீட்டில் சூர்யா தூக்கிட்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார். அருகில் இருந்தவர்கள் காப்பாற்றுவார்கள் என்ற நம்பிக்கையில் தூக்கிட்ட சூர்யா அதே போல அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். திறமையை காட்டும் செயலியை ஆபாசமாக மாற்றிய இதுபோன்ற சூர்யாக்கள் தான் சீன செயலியை இந்தியாவில் வாழ வைக்கின்றனர். போலீசார் கைது செய்ய வந்தால் இனி தற்கொலை முயற்சிதான் என்பது தற்கொலை என்ற பெயரில் போலீசாரை மிரட்டுவதா அல்லது மனநோயாளியா என்ற இவரது ரசிகர்களும் அவர்களின் கருத்துக்களை தெரிவிக்கின்றனர். இந்த தகவல் பத்தின உங்களுடைய கருத்தையும் கீழுள்ள கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. மேலும் இதே போன்ற தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியா வந்துடும்.